தீபாவளி பண்டிகையொட்டி புத்தாடை பட்டாசு மற்றும் இனிப்பு கடைகளில் அலைமோதும் மக்கள் கூட்டம் ஒருபுறம் இருக்க டாஸ்மாக் கடைகளிலும் மதுப்பிரியர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு. வணக்கம். நாடு முழுவதும் இன்று தீபாவளி பண்டிகையானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் துணிக்கடை, பட்டாசு கடை மற்றும் இனிப்பு கடைகளில் கூட்டம் என்பது அலைமோதி வருவது ஒரு புறம் இருக்க, மறுபுறமாக நண்பகல் 12 மணிக்கு இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டதும் மது பிரியர்கள் ஆர்வமாக வந்து அலைமோதும் காட்சியை நம்மால் நேரலையில் காண முடிகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடந்த வருடம் இந்த பண்டிகைக்காக தமிழக அரசு 431 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியது. அதே போல முக்கிய வருமாயாக தமிழகத்திற்கு இருக்கக்கூடியதில் மது விற்பனை வருவாய் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களில் மட்டுமே நமது தமிழகத்தில் 432 கோடி ரூபாய்க்கு வருமானம் என்பது ஈட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு பண்டிகைக்கான மொத்த இலக்காக 600 கோடி ரூபாய் இலக்கு வைத்ததும் தெரிய வந்துள்ளது. அதே போல மது பிரியர்கள் இந்த தமிழகத்தில் முக்கியமான நகரமாக கருதக்கூடிய சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களில் மட்டுமே 464 கோடி ரூபாய்க்கு வருவாய் ஈட்டியுள்ளது. குறிப்பாக சனிக்கிழமை அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நகரங்களில் மதுரை 45 கோடி ரூபாய்க்கு வருவாயாகவும், இரண்டாவதாக ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் 455 கோடி ரூபாய்க்கு வருவாயை ஈட்டியுள்ளது. 2 நாட்களில் மட்டுமே மதுரையில் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு இந்த மது வருமானம் என்பது ஈட்டியுள்ளது. அந்த வகையில்தான் இன்றும் தீபாவளி பண்டிகை கொண்டாடி வரும் நிலையில் மது பிரியர்கள் ஆர்வமுடன் 12 மணிக்கு திறக்கப்பட்ட கடைகளில் கூட்டம் என்பதும் அலைமோதி வருகிறது. 600 கோடி ரூபாயை எட்டிவிடும் நிலையில் தான் இன்னும் 174 கோடி ரூபாய் மட்டுமே மீதமுள்ள நிலையில் இன்று மொத்த விற்பனை எவ்வளவு என்பது தெரிய வரும். அதே போல மது பிரியர்கள் ஒரு புறம் இருக்க அவர்களை கட்டுப்படுத்தும் பணியிலும் காவலர்கள் எந்த ஒரு அசம்பாவிதமும் போதையில் ஆசாமிகள் எதுவும் பண்ணிவிடாத வகையிலும் காவல்துறையினர் இங்கு அவர்களை கலைத்து வரும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் டாஸ்மாக் பகுதியில் கூட்டம் என்பது ஒரு புறம் அலைமோதி இருக்க வாகனங்களில் சற்று போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. இதனை காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்பதே இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. சந்தோஷ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.